அனைவருக்கும் வணக்கம். பல சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டுருக்குது. என்னென்னு சொன்னாக்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு அதை பாப்புலர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதும் ஹிந்தி வேண்டான்னு சொல்கிறது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, ஹிந்தி மொழியை கற்றவர்கள் ஹிந்தியை தெரிந்தவர்கள் தான் சொல்கிறாங்க. ஒரு பாடகர் வந்து ஹிந்தி வேண்டாம் போடான்னு ஒரு டிஷர்ட் போடுறான்னு சொன்னாக்க, அவருடைய பயிரட்டை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய பயிரட்டை எப்படி என்ன ஹிந்தியில் பாட்டு பண்ணியிருக்கிறாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஹிந்தியில் பாட்டு பண்ணியிருக்கிறார். ஹிந்தி தெரிந்த ஒருத்தர் ஹிந்தி வேண்டாம் போடா, அவருக்கு ஹிந்தி தெரியும், அதனால் தேவையில்லை அவருக்கு. அதே போல் வந்து ஒரு சினிமா பிரபலம் வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்னு ஹிந்திக்கு எதிரான ஒரு கருத்து பதிவு பண்ணும்போது அவங்க ஹிந்தியில் பேட்டியே கொடுத்துக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் ஹிந்தி மொழியை கற்றுக்குவோம், மாற்று மொழியை தெரிஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அரசியல்லையும் சரி சினிமா துறையிலும் சரி நாங்கள் வந்து கோல வச்சுவோம், எங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்குன்னு காட்டிட்டு போயிடுவோம். ஆனால் சாமானிய மக்கள், சாமானிய தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் மாற்று மொழியை கற்றுக்கொண்டு அவர்கள் வந்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இவங்களுடைய இவங்களாம் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ரொம்ப இயல்பாகவே ஏற்படுறது, இயல்பான ஒன்று. இங்கே நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னாக்க, ஹிந்தியை எதிர்க்கிறதுல மும்முரமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னாக்க, ஹிந்தி எதிர்ப்பில் வளர்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் வந்து ஹிந்தியை எதிர்ப்பதன் மூலம் மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அரியணையை ஏற கைப்பற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையில் வந்து அவங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து ஹிந்தி எதிர்ப்பு கொள்கையை வந்து முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 1967களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் உச்சத்தில் இருந்த பொழுது அதன் மூலம் தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் வர முடிஞ்சது. அதுக்கு என்ன ரீசனபிள்னு சொன்னாக்க, அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. அன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய மீடியாக்கள் இல்லை, இவ்வளோ பெரிய டிவி தொலைக்காட்சிகள் கிடையாது, சமூக வலைதளங்கள் கிடையாது, யூடியூப் சேனல் கிடையாது, ட்விட்டர் போன்ற பக்கங்கள்லாம் அன்றைக்கி இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு மாணவர்களை வந்து ஈஸியாக தட்டி விட்டு அதன் மூலமா அரசியல் ஆதாயத்தை அடைஞ்சாங்க. அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் கொண்டு வந்தாங்க. 50 ஆண்டுகாலம் இன்றைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்குன்னு சொன்னாக்க, அதுக்கு முழுக்க முழுக்க அன்றைக்கி அவங்க எடுத்த போராட்ட வீகம் தான் காரணம். ஆனால் இன்றைய மாணவர்களுடைய நிலை என்பது வேறு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து உலக அரங்கில் வந்து தன்னுடைய திறமைகளை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் வந்து இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் போயிருக்கிறாங்க, கர்நாடகாவில் போயிருக்கிறாங்க, குஜராத்தில் போய் குஜராத்தி மொழி கற்றுக்கிட்டு அங்கே தொழில் செய்கிறாங்க. அவங்க இப்போ நம்மள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கனாக்க, நாம் தமிழை மட்டும் படிச்சிருந்தோம்னாக்க இங்கே வந்து நாம் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்திருக்கும். நம்ம ஹிந்திங்கிற ஒரு 3வது மொழியை கற்றுக்கொண்டதன் மூலமாக இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் கோலச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய இடத்து அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள்லாம் இன்றைக்கு தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகளில் வந்து படிக்கிற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்ல இன்டர்நேஷ்னல் கல்வி முறை வந்தாச்சு, சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் வந்தாச்சு, மெட்ரிகுலேஷன் பாடத்திட்டம்னு 3 வகையான பாடத்திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளில் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பெரிய வசதி படைத்தவர்களுடைய குழந்தைகள் வந்து தனியார் பள்ளிகளில் கற்கிற பொழுது அவங்களுக்கு அவங்க விரும்பக்கூடிய 3வது மொழியை வந்து கற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு உருவாயிருச்சு. ஆனால் சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள், அரசு பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த 3வது மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்து இல்லாமல் போகிறதனுடைய விளைவாக அவங்க இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். தமிழோடு சேர்ந்து மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்வதன் மூலம் நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை பெருக்குவதற்கு மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக, வரப்பிரசாதமாக அமையும் என்பது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது.